फ्रेंड्स वेलकम टू गंगा समयल नम इनकी नम चैनल वंदे पिज़्ज़ा एडी பண்ணலாம் பார்க்கலாம் சரியா ஹோம்மேட் பிஸா வந்து ரொம்ப ஈஸி அதோட பேஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பொருள் மைதா salt sugar yeast oil light warm water सो इन द वार्म वाटर ले वंदे ईस्ट मिक्स पन्नी और 5 टू 10 मिनट्स वंदे अबे विटला सो इत वंदे लाइटा लाइटा और पोंगी वरो अप्पदा नम्म इंद ईस्ट वंदे इदला नम्म वंदे मिक्स पन्नणु अदु वरैक्कु और 5 मिनट्स आर और 2 3 मिनट्स आगु वेट पन्नलाम ओके मैदा इदाल 2 1/2 कप एडुत्तिरुक्कोम सो इदाल 1 कप वंदे वार्म वाटर ले ईस्ट वंदे வச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த மைதாவை வந்து salt எல்லாம் போட்டு mix பண்ணி ரெடியா இருக்கலாம் அது ரெடி ஆகிறதுக்குள்ளார சோ நான் 1 1/2 அவங்க உங்களுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க நான் 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்றேன் சோ sugar-உம் ஆட் பண்ணிட்டு இது just mix பண்ணிடுங்க அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணுங்க ना चिन्ना स्पून आना अलग वो रे टेबिस्पून अलग पटको आयिल ना मिक्स पड़े ईस्ट मिक्स पड़ी वो अटरे कुछ कुछ इप्ली आड पड़िड़ें ना मिक्स पड़े நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கையால வந்து இப்படி mix பண்ணி நல்லா பிசைஞ்சி வெச்சிருங்க. அதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணல. இந்த மாதிரி இது இப்படி தான் வரணும். சோ லாஸ்டா கொஞ்சமா இப்படி மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் oil அப்ளை பண்ணி மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 2 hours வரைக்கும் அப்படியே ஃப்ரீயா விட்டுணும். லாஸ்டா இப்படி கொஞ்சம் oil அப்ளை பண்ணி கவர் பண்ணிட வேண்டியதுதான். कवर पड़ा 2 hours अब फ्रीय विटल बेस रेडी पड़ी नम्बर वी मेल टापिंग रेडी पड़े पनीर मश्रूम एपी मैरीेट पड़ेद पाकल पनीर वो चिना चिना क्यूबसा रेडी पड़ी वजचर मश्रूम चिना चिना क्यूबसा रेडी पड़ी वजचर देव इत मेट पड़े हाफ लेमन पेपर पाउडर एंड सॉल्ट அப்புறம் ரெட் chili பவுடர் வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும் அப்படி நினைச்சீங்கனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன் ரெண்டுத்துக்கும். சோ mix பண்ணிடலாம். பன்னீர், மஷ்ரூம் ரெண்டும் தனித்தனி பவுல்ல இது பண்ணிட்டேன். salt வந்து ஒரு இதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ரெண்டுத்துக்குமே அப்புறம் pepper ऐड பண்ணிக்கலாம் இதுக்கு pepper ऐड பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் red chili powder இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ऐड பண்ணிக்கோங்க ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு ஜூஸ் வந்து கொஞ்சமா 1/2 லெமன் தான் எடுத்துர்க்கேன் இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம பன்னீரோ மஷ்ரூமோ கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துர்க்கோம் அதுக்கேத்த மாதிரி லெமன் ஆட் பண்ணா போதும் லெமன் அதிகமா ஆட் பண்ணா ரொம்ப புளிப்பா இருக்க மாதிரி இருக்கும் சோ 1/2 லெமன் போதுமானது சோ இத எல்லாத்தையும் mix பண்ணி ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம் இது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம் இது அப்படியே சும்மா லைட்டா இப்படி ரொட்டேட் பண்ணீங்கனா போதும் அப்படியே mix ஆயிடும் சோ இதுவும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும் மாவு ரெடி ஆகட்டும் மத்த இதெல்லாம் பார்க்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாவ் பாருங்க மாவு எவ்வளவு
பஃப்டியா வந்திருக்கன இந்த மாதிரி ரெடி ஆகணும் இப்படி இப்படி பிரஸ் பண்ணீங்கனா இப்படி ஆகணும் சோ இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு அவன் மட்டும் போய் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்தறலாம் ஓகே சோ அவன் வந்து ஆன் பண்ணிட்டு கன்வெக்ஷன் மோட்ல 180 டிகிரி செல்சியஸ்ல செலக்ட் பண்ணிட்டு மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணா போதும் நார்மலா 10 மினிட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க பட் 5 மினிட்ஸ் போதும் ஸோ செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகும் ஸோ ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம போய் பீஸாவோட அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீஸா பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ரெடி போட டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன் ஆனியன் கேப்சிகம் ஷேஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன் சீஸ் ஸ்ப்ரெட் இருந்துச்சுனாலும் ஓகே இல்லைனாலும் நம்ம சீஸ் மட்டும் போட்டால் போதும் நார்மலாக மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் நான் வந்து சீஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு இந்த அமுல் கியூப் சீஸ் எடுத்திருக்கேன் இதுனா கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட்டும் ஆகும் சீஸோட குவான்டிட்டி நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த சீஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மொசரெல்லா சீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இட்டாலியன் சீசனிங் எடுத்து வச்சுருக்கேன் மேலே பீஸா ரெடியானதுக்கப்புறம் மேலே டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச மஷ்ரூம் பன்னீர் தான் ஆயில் மட்டும் லைட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் வாங்க பீஸா பேஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் எல்லாம் போடலாம் ஓகே இதுதான் பிளேட்டு ஸோ நம்ம இப்போ இது மேலே வந்து லைட்டாக மைதா மட்டும் தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு இதில் நல்லா பஃபியாக வேணும்னா நிறைய மாவு எடுத்துக்கோங்க இல்லை மீடியம் சைஸ் பீஸா வேணும்னா ஸ்லிம்மாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் பீஸாவோட அந்த பேஸ் எதுவும் இன்னும் ரெடி பண்ணலை ஒரு 1 மினிட் வரைக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அவன் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே பீஸா பேஸ் வந்து நம்ம பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஸோ ஃபோக் எடுத்து ஃபோக்கால் இப்படி எல்லா இடத்துலையும் இப்படி இப்படி குத்தி விட்டுடுங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம் பெப்பர் சாஸ் எடுத்திருக்கேன் ஸோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுவே ஷேஸ்வான் சாஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து சீஸ் ஸ்ப்ரெட்டு தேவையான அளவு நிறைய சீஸியாக வேணுன்றவங்க சீஸியாக வேணுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன் சீஸ் ஸ்ப்ரெட் போட்டு அதையும் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் நம்ம எடுத்து வச்சோம்ல அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து துருவிடலாம் எல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆனியன்லாம் இப்படி கட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிக்கோங்க இதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம்ல ஸோ லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோ ஸோ இது லைட்டாக அப்படியே ஒன்று ஒன்று இப்படி போட்டலாம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க டாப்பிங்ஸு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணியாச்சா அடுத்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரும் அதே மாதிரி ஆயில் இதில் ஸ்ப்ரே பண்ணோம் ஒரு ஜஸ்ட்டு இப்படி ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதான் நல்லா அங்கே பீஸா ரெடி ஆகிறப்ப நல்ல டோஸ்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க அங்கங்கே
டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க சீஸை வந்து துருவி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவனில் வச்சிடலாம். வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடில் 180°C செலக்ட் பண்ணியிருக்கேன். மினிட்ஸ் வந்து 18 minutes வைக்க போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகும். ஓகே, 18 minutes அப்புறம் வந்து நம்ம பீஸா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல பீஸா ரெடி ஆயிடும் பாருங்க. எவ்வளோ அந்த மாவு வந்து எவ்வளோ பஃபியா வந்திருக்கு பாருங்க. நம்ம தின்னாதான் இத்தனை பிளேட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம், ஆனால் பஃபியா வந்திருக்கு பாருங்க. ஸோ எந்த அளவு நம்ம தின்னா பண்ணாலும் ஓரளவு பஃபியா வரும். ஒரு 2 minutes ரெடி ஆயிடும். பீஸா வெளியில எடுத்துட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெளியில எடுத்துடலாம். பீஸா ரெடி. சீஸ் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு போதுமான அளவு நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் சீஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீஸா வந்து நல்லா சூடாக இருக்கக்குள்ளவே கட் பண்ணாதான் நல்ல அந்த லேயர் வந்து கரெக்டாக வரும். ஸோ மேக்ஸிமம் சூடாக இருக்கக்குள்ளவே கட் பண்ணிடுங்க. இந்த முறை நான் அவனில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கடாயில் செய்யறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம பீஸா கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பீஸா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.